அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, அதாவது நம்ம நிற்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூர் கிராமம் மதுவக்குறிச்சியில் இருக்கிறோம். அதாவது தச்சநல்லூர்லேருந்து கரெக்டாக 15 கிலோமீட்டர் தொலைவில் 1 ஏக்கர் நிலப்பரப்பில் வந்து நம்ம நிற்கிறோம். இந்த 1 ஏக்கர்லேயும் விவசாயி வந்து தென்னை வந்து நடவு செய்யலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பிளான் பண்ணி தென்னங்கன்றுகள் வந்து நம்மக்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. வாங்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேலையாட்களை வச்சு கன்றுகள் வந்து நடவு செஞ்சு தரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ முழுவதுமாக நம்ம தென்னங்கன்று எப்படி வைக்க போகிறோம், அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம், உரம் கொடுக்குறோமா இல்லையா, நம்ம வேலையாட்கள் எப்படி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுவதுமாக பாருங்கள், கட்டாயம் பயனுள்ள தகவல்களாக இருக்கும். அதாவது இந்த ஏரியாவில் வந்து அவங்க கிட்டத்தட்ட 1 ஏக்கர் இதில் ஈத்தாமொழி நெட்டை தென்னை வந்து நடவு செய்யலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்மக்கிட்டே அந்த கன்று தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. கன்றுகளை வந்து நம்ம 65 ரூபாய்க்கு விவசாயிக்கு வந்து கொடுத்துருக்குறோம். தென்னை நடவுக்கு வந்து பார்த்தோம்னா குழிகள் வந்து ஜேசிபி மூலம் வந்து எடுத்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஜேசிபி மூலம் ஜேசிபி உதவியோட வந்து எடுத்திருக்கிறாங்க. 25 அடிக்கு ஒரு குழி எடுத்திருக்கிறாங்க. வரிசைக்கு வரிசை 25 அடியும் பயிருக்கு பயிர் 25 அடியும் எடுத்திருக்கிறாங்க. குழி எவ்வளவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 3x3 குழி எடுத்திருக்கிறாங்க. 3 அடி ஆழமும் 3 அடி நீளம் 3 அடி அகலம் நீளமுள்ள குழிகளை வந்து எடுத்திருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இதுதான் வந்து கன்று நடவுக்கு தயாரா இருக்குது. எந்த முறையிலலாம் நம்ம நடவு செய்ய போறோம், அதாவது நிறைய விவசாயிகள் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 100 ரூபாய்க்கு கன்று தராங்க, அதுக்கு நடவு செய்யறதுக்கே 400 ரூபாய்க்கு உரம் கொடுக்குறாங்க, அது என்னென்ன உரம்னே தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த வீடியோல நம்ம எதுக்குமே உரங்கள் போட போறது கிடையாது. அதாவது இந்த 1 ஏக்கரையும் வந்து நம்ம தான் வந்து எல்லாமே வந்து பராமரிக்கவே போறோம். அதாவது விவசாயியோட உதவியில நம்மளோட அறிவுரையில வந்து இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து முழுவதுமா வந்து பொறுப்பேற்றிருக்கிறோம். அதாவது நம்ம விவசாயிகிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, அவங்க எருப்பு வேணுமா, வேற ஏதாவது உரம் வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. நம்ம எதுவுமே வேண்டாம் சார், தோண்ட மண் இருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறோம். இது வந்து எதுக்காக இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, வேற ஒன்றும் இல்லை, விவசாயிகள் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு கன்று வாங்குறோம், 500 ரூபாய்க்கு உரம் கொடுக்கணுமா, 500 ரூபாய்க்கு உரமும் அவங்க அதுக்குள்ளாலேயே பில் வந்துடும். இப்போ 100 ரூபாய்க்கு கன்று வாங்கினீங்கன்னா 500 ரூபாய்க்கு உரம் வந்துடும், அதை போட்டால்தான் உங்க கன்று வளரும் அப்படின்னு வந்து விவசாயிகளோட மத்தியில் வந்து பயம் காணிச்சு விட்ருவாங்க. அதாவது விவசாயி என்ன நினைப்பாரு, தென்னம்பிள்ளைய வந்து பிள்ளையா நினைச்சு வளர்ப்பாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஏதாவது ஆகி போச்சுன்னா கஷ்டமாயிருமே அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பேச்சை நம்புவார். பேச்சை நம்பி 400 ரூபாய்க்கு உரம் வாங்குவாங்க. ஆனால் அந்த சத்துல கன்று வளருமான்னு கேட்டால் கிடையாது. சாதாரணமாக மண்ணில் இருக்கக்கூடிய சத்து எடுத்து அது வளர்ந்துடும். அதோடு மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வைக்கக்கூடிய கன்று வந்து ஊட்டச்சத்துல எடுக்கணும்னாலே 6 வருஷம் ஆகும். ஆறு மாதங்கள் ஆகும். அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய சத்துல எடுக்கணும்னா 6 மாதம் ஆகும். அப்போ நம்ம உரம் போட்ட உரம் வந்து வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டுங்கிறதோடு அப்படியே மண்ணில் இருக்கும். அப்போ அது 6 மாதம் கழிச்சு தான் எடுக்கும். அப்போ நம்ம அதுக்கு தேவையான உரத்தை வந்து 6 மாதம் கழிச்சு நம்ம கொடுத்தா போதும். பொதுவாக நான் எல்லா வீடியோலையும் சொன்னது போல தான், நம்ம பசிச்சா தான் சாப்பிட முடியும், பசிக்காம நம்ம சாப்பிட முடியாது. விவசாயிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். இப்போ நம்ம 100 மரம் நட்டுருக்குறோம், 100 மரத்தில் 100க்குமே சத்து பற்றாக்குறை இருக்குமானா கிடையாது, ஒரு 10 மரத்துக்கு இருக்கும். அப்போ அந்த 10 மரத்துக்கு நம்ம வந்து உரங்களை கொடுத்தா போதும். இதுதான் என்னோட கருத்து. பொதுவாக நம்ம மண் வளம்ங்கிறது இயற்கையாகவே அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்களே பயிரோட வளர்ச்சிக்கு போதும். நல்ல விவசாயிகள் புரிஞ்சுக்கிறோம், அந்த சத்துக்களே வந்து பயிரோட வளர்ச்சிக்கு போதும். இது வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அதிகமாக வந்து ரூபா வாங்குறதுக்காக இந்த மாதிரி உரங்களை எல்லாம் வந்து கொடுப்பாங்க. விவசாயிகள் வந்து ஏமாறக்கூடாது. இந்த வீடியோ முழுவதுமாக பாருங்க, அப்போ தான் தெரியும். வீடியோ முழுவதுமாக நம்ம எந்த உரமுமே நம்ம யூஸ் பண்ணலை. மண் வளம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு அற்புதமான ஒரு மண் அப்படின்னு எடுத்துக்கிடலாம்.
இப்போ வந்து பார்த்தோம்னா தென்னையின் அளவுக்கு வந்து நம்ம அந்த நூல் பிடிக்கிறாங்க, நூல் பிடிக்கிறது அதாவது என்ன சொல்றாங்க கயிறு பிடிக்கிறது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டாலாம். எதுக்காக அப்படின்னா இது வந்து தென்னையின் அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படி இந்த நூல் பிடிச்சுதான் நடவு செய்யணும், நூல் பிடிக்காம நடவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வந்து தென்னை நடவு செய்யும் போது இந்த மாதிரி நூல் பிடிச்சி நடவு செஞ்சோம்னா தென்னை வந்து வரிசையாக இருக்கும், தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். தென்னை மரம் வளர்ந்த பிறகு தோட்டத்தை பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். உள்ளாடி தேங்காய் இப்போ தேங்காய் பறிச்சு போட்டிருக்கும் போது, அறுவடை பண்ணி போட்டிருக்கும் போது வண்டிகள் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு மரம் அங்கே நிற்கும், ஒரு மரம் இங்கே நிற்கும், அந்த மாதிரி நிற்கும். தோட்டத்தை பார்க்கறதுக்கே ஒரு லுக் இருக்காது. பொதுவாக வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு நீட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை கச்சா முச்சாக இருந்தால் நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து நூல் பிடிச்சி தான் நடவு செய்கிறாங்க. நீங்களும் விவசாயிகளாகி நீங்களும் நூல் பிடிச்சே தென்னைங்களை வந்து நடவு செய்யுங்க. அப்போ தான் தென்னை பிற்காலத்தில் வளர்ந்து பெரிய மரம் ஆகும்போது ஒரே ரோவாக இருக்கும், ஒரே வரிசையாக இருக்கும். இல்லைன்னா அங்கேயும் எங்கேயும் மரம் வளைஞ்சி நிற்கும். அதை தவறுகளை பண்ணக்கூடாது. பார்த்தீங்கன்னா தெரியும் நூல் பிடிச்சி வந்து நடவு செய்கிறாங்க. மண் வளம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமான மண், செம்மண். பாசன வசதி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சொட்டு நீர் போட்டிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாசனம், அதாவது தென்னைக்கு மிகவும் சிறந்த பாசனம் வந்து சொட்டு நீர் பாசனம் தான். சொட்டு நீர் பாசனத்தில் அட்வான்டேஜ் வந்து நிறைய இருக்கு. தண்ணீர் வந்து சிக்கனமாகும், தென்னைக்கு வந்து விருப்பப்பட்ட பாசனம். அது சொட்டு நீர் பாசனம் போட்டால் நமக்கு இயற்கையாகவே மகசூல் அதிகரிக்கும். இது வந்து உண்மை, ஆராய்ச்சி பூர்வமாக வந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தண்ணீரையும் வந்து சேவ் பண்ணலாம், நிலத்தடி நீரை வந்து உறிஞ்சி எடுக்காம குறைந்த அளவு வந்து நம்ம வந்து பயிர்களுக்கு பயன்படுத்தி இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் வந்து நம்ம வந்து நீரை வந்து தேக்கி வைக்கலாம். அனைத்து விவசாயிகளும் முடிஞ்ச வரைக்கும் சொட்டு நீர் பாசனத்தை போடுங்க. தென்னைக்கு வந்து நிறைய தண்ணி பாய்ச்சாலும் காய்க்குமானா கிடையாது. பொதுவாக எந்த பயிருக்குமே வந்து நிறைய தண்ணி பாய்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக வந்து நம்ம வந்து விவசாயத்துக்காக தண்ணீரை வந்து செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தோம்னா அந்த அளவுக்குலாம் வந்து கிடையவே கிடையாது. ஸ்ப்ரே பண்ணியே வந்து செடிகளை வந்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, அதாவது இப்போ மூணுக்கு மூணு வந்து நம்ம குழி எடுத்துருக்குறோம். குழி எடுத்துக்கிட்டு அந்த மூணுக்கு மூணுலயே வந்து நம்ம கன்றுகளை வச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்படி வச்சுக்கிட்டோம்னா கந்து வந்து மழை தண்ணி தேங்கிச்சுன்னா கந்து அழிக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து சொல்லியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த மூணு அடியில் ரெண்டு அடிக்கு மறுபடியும் தோண்டின மண்ணை போடுறோம். எதுக்காக போடுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேர் கேட்கலாம், அப்படின்னா நம்ம ஒரு அடியே தோண்டி வைக்கலாமே, எதுக்கு நம்ம மூணு அடி தோண்டணும் அப்படின்னு வந்து கேட்கலாம். அதாவது எதுக்காக நம்ம வந்து தோண்டி வைக்கிறோம், தோண்டிக்கிட்டு மண்ணை போடுறோம்னு பார்த்தோம்னா மண்ணை இன்னும் நம்ம வந்து பொளபொள பார்க்குறோம், இலகு பார்க்குறோம். எதுக்காக அந்த இளம் வேர் வந்து இறங்குறதுக்காக மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு மறுபடியும் உள்ளே தள்ளுறோம். நீங்களும் இந்த மாதிரி தோண்டிக்கிட்டு அதாவது மூணுக்கு மூணு குழி எடுத்துக்கிட்டு ரெண்டு அடிக்கும் மறுபடியும் தோண்டின மண்ணை போட்டுருங்க. அப்பந்தான் இளம் வேர்கள் வந்து ஈஸியாக வந்து வேர்ல அந்த மண்ணில் வந்து போடும், கன்றுகள் வந்து வேகமாக வளரும். இதே இது நீங்கள் மூணு அடியே வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா ஏதாவது மழை பெஞ்சினாலோ மண் உள்ள விழுந்ததுனாலோ கன்றுகள் வந்து பழுதாகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வச்சு வளர்த்தீங்கன்னா கன்றுகள் பழுதாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ரெண்டு அடிக்கு மண்ணை தள்ளி விட்டுட்டு கரெக்டாக லெவலாக நம்ம ஆக்கி போடுற மண்ணை. இதில் தான் நம்ம வந்து கன்றுகளை வந்து வைக்கணும். இதில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நம்ம ரெண்டு அடிக்கு வந்து மண் வந்து போட்டிருக்கிறோம். அதில் என்ன பண்ணி பார்த்தோம்னா கன்று நம்ம வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து கையால் வந்து நம்ம வந்து குழி எடுக்கணும். அதாவது அந்த தேங்காய் வந்து உள்ளாடி போகணும். அந்த அளவுக்கு
நம்ம வந்து மண்ணை வந்து கையை வச்சு நம்ம வந்து தோண்டி எடுக்கணும், அதாவது இந்த வீடியோவில் பார்க்கறது போல. அதுலதான் கண்ட குணம். கிட்டத்தட்ட குழியில வந்து எடுத்துருக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் விவசாயிகளாகி நீங்களும் வந்து எடுத்துக்கிடுங்க. இப்போ என்ன ஒரே ஒரு இது வந்து வாங்கியிருக்கிறோம், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளோரோ பைபாஸ். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து செம்மன் தர, அதாவது இந்த வேர்பூச்சி அப்புறம் வந்து கரையான்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்காக குளோரோ பைபாஸ், குளோரோ பைபாஸ் வாங்கியிருக்கிறோம். அது மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம், அதுவும் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம ஒரு மன திருப்திக்காக. என்னோட கருத்து வந்து எதுவுமே போட வேண்டாம், அதுதான் என்னோட கருத்து. இது வந்து நம்ம வந்து விவசாயியோட மன திருப்திக்காகவும் நம்மளோட கொஞ்சம் மன திருப்திக்காகவும் தான் வந்து குளோரோ பைபாஸ் போடுறோம். அது வந்து எவ்வளவு போடணும்னு பார்த்தோம்னா ஒரு 40 கிராம் தான் போடணும். இப்போ வந்து நம்ம தேங்காயை சுத்தி வந்து நல்லா வந்து அது வந்து டஸ்ட் தான், பவுடர் ஃபார்மிங்ல தான் இருக்கும். அதுல வந்து ஃபுல்லா வந்து கையை வச்சு நம்ம வந்து தடவி இருக்கிறோம். இது வந்து இந்த குளோரோ பைபாஸ் வந்து உரக்கடைகளிலே கிடைக்கும். நீ உரக்கடைகளிலே கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவாங்க. நல்லபடியா வந்து கன்றுகளை வந்து விவசாயி வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வைக்கக்கூடிய முறை இதுதான், இந்த மாதிரி வச்சுட்டாலே போதும் நம்ம, அவ்வளவுதான். அப்புறம் என்ன பார்த்தோம்னா நல்லா அமிழ்த்தி விட்டுறணும். முக்கிய குறிப்பு என்ன பார்த்தோம்னா கன்று வச்சுக்கிட்டு அந்த முளைப்பு வரக்கூடிய பகுதியும் காயும் வந்து வெளியே தெரியும். இதை நீங்க மெயின்டைன் பண்ணணும். இதுதான் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு. ஃபுல்லா நீங்க போட்டுட்டீங்கன்னா கன்று வந்து சிரித்து போயிடும், வளர்ச்சி வந்து நல்லா இருக்காது. அந்த மண் வந்து அதில் வந்து விழவே கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு குழிக்கு 40 கிராம் குளோரோ பைபாஸ் வந்து நீங்கள் வந்து போடலாம். போடணுன்னு அவசியம் கிடையாது, அது நம்ம விருப்பத்துக்கு நம்மளோட மன திருப்திக்காக. ஒரு குழிக்கு 40 கிராம், அதுக்கு மேலே எந்த விவசாயிகளும் வந்து போடக்கூடாது. அது அதிகமாக போடுறதுனாலே நம்ம தென்னை மரத்துக்கு பாதிப்புகள் வந்து இருக்கும். நம்ம எதுக்காக காயும் கன்றோட முளைப்பு பகுதியும் எதுக்காக மேலே தெரியணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம்னா, அதாவது நம்ம இப்போ கன்றுகளை வந்து நனவு செஞ்சுருக்கிறோம், முழுவதுமாக குழி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து மணல் போட்டு நிரப்பிட்டோம்னா என்ன ஆகும்னா தண்ணீர் பாய்க்கும் போது மண்ணில் ஈரப்பதம் இருக்கும். ஈரப்பதம் இருக்கும்போது என்னாகும், குருத்துகள் அழுகும். அப்போது மண் வந்து நம்ம அதிகமாக ஃபுல்லாக வந்து போடுறதுனால குருத்தழுகல் நோய்கள் வந்து வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வேர் சுவாசம் வந்து அந்த மட்டைகள் உரி மட்டைகள் வழியாக தான் நடக்கும். ஃபுல்லாக நம்ம மண் போட்டோம்னா மூச்சு திணறலாகி கன்றுகள் வந்து பழுக்க தொடங்கிடும், சிறுத்து வளர்ச்சி குன்றி நிற்கும், சரியான வளர்ச்சி இருக்காது. நீங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது கன்று வளர்ந்து பெரிய மரமாகி தூர் வர்றது வரைக்கும் இதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னு பார்த்தோம்னா கன்றோட வளர்ச்சி குன்றிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னதான் உரம் போட்டாலும் கன்றுகள் வந்து சரியாக வளராது. என்னோட கருத்து இதுதான், உரம் போடணுங்கிறது முக்கியம் கிடையாது. இதை நீங்கள் சரியாக செஞ்சாலே உங்களுக்கு கன்றுகள் வந்து 100%க்கு 100% வந்து சிறப்பாக வந்து வளர்ந்துடும். அது எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது விவசாயிகளுக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டான தென்னங்கள் நடவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 1 ஏக்கரில் வந்து எந்த உரமுமே போடாமல் வந்து நடவு செஞ்சுருக்குறோம். அதாவது இப்போ எனக்கு தெரியும், பொதுவாக வந்து நம்ம நல்லதாக விவசாயிகள் செஞ்சு கொடுத்தாதான் மறுபடியும் அவங்க கிட்ட போக முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உரம் போடாமே கன்றுகளை வளர்க்கலாம் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்றோம். அதாவது விவசாயிகளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது வந்து என்னோட அனுபவ ரீதியான கருத்து. உரம் போட்டாதான் கன்று வளருமானா கிடையாது, உரம் போடாமே கன்று வளரும். இந்த முறையில் நீங்க வந்து நடவு செஞ்சீங்கனாலே கட்டாயம் 100க்கு 100 கன்றுகளும் வளரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது நம்ம விவசாயிகளுக்கு கன்றுகளை உற்பத்தி செஞ்சு கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம இந்த மாதிரி நடவு பணிகள், தென்னைக்கு உரம் விடுதல் எல்லாமே வந்து நமக்கு திறமையான வேலையாட்களை வச்சு நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது இதை வந்து நம்ம ஒரு சேவையாகவே வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த முறையில் நீங்களும் தென்னங்கன்றுகளை நடவு செஞ்சு தேவையில்லாத செலவுகளை குறைச்சி தென்னை விவசாயத்தில் அதிகப்படியான லாபத்தை ஈட்ட என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வீடியோ முழுவதுமாக பார்த்த அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம்.